ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட வந்து பேசுகிற வரைக்கும் பார்த்தோம். அதை எது இந்த யூன் வந்து கேட்ட மாதிரி இந்த ஒன் வந்து ரொம்ப பதறி போயிட்டான். இதுவரை தான் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா யூன் வந்து ஒன் கூட வந்து பேச வராரு. ஐயோ, ஒருவேளை இவர் வந்து ஏதாச்சும் கேட்டிருப்பாரோ அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒன் வந்து ரொம்ப பதறி போயிருக்கான். ஆனால் நல்ல வேலைப்பா, அவர் பெருசாக எதுவும் கேட்கல போல இருக்கு. அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த ஒன் பையன் வந்து பேச வரும்போது இவன் கிளேயால செஞ்சிருப்பான மண்பானை அந்த பானையும் பார்த்தா கூடவே இட்டுருந்துருக்கான். டேய், உனக்கு என்ன இது மேலே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டா, எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சுருக்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டிருக்காரு. ஓ, அதுவும் வாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எனக்கு இதை கிவ் அப் பண்ண மனசே இல்லை, அதான் நான் எங்கே போனாலும் கொண்டு போய்கிட்டிருக்கேன் அப்படின்னு ஒன் வந்து எதையே சொல்லி சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாரு. என்னது இது கிஃப்ட் பாக்ஸு, எனக்கா இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஒன் பையன் வந்து கேட்டிருக்கான், நீயே ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு இவன் வந்து சொல்ல, இவனும் பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, லாஸ்ட் டைம் வந்து இந்த ஒன் பையன் வந்து ஒரு பாட்டு வந்து செஞ்சிருப்பாம்ல, அதைத்தான் பார்த்தா இவர் வந்து பேக் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்காரு. வா, இது நான் செஞ்சதா என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றுக்கே ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. ஆனால் நான் லாஸ்ட் டைம் பண்ணி கொடுக்கும் போது இது மண் கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கலரே மாறி போயிருக்கு அப்படின்னு ஒன் பையன் வந்து கேட்க, ஓ அதுவாப்பா, கொஞ்சம் அடுப்பில் போட்டு திட்டும் போது அந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பானையோட கலர்லாம் மாறிடும்ப்பா, அதான் கலர் வந்து இப்படி இருக்குது, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்காரு. வாவ், இதை நீங்கள் அடுப்புலாம் போட்டு பேக் பண்ணுவீங்களா, அடுத்த போகும்போது நானும் கூட வரலாமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டுட்டான். இவன் தப்புன்னு கேட்டானா இவனை பார்த்தா திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, புரிஞ்சு போச்சு, நான் வரல, போதுமா போதுமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். டேய் இரு, நான் எப்படி உன வரேன்னு சொன்னேன், நீ வரலாம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. என்னது, நான் வரலாமா, கடைசியில் பாருங்க பேச்செல்லாம் மாறக்கூடாது, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு பார்த்தா இவனு சொல்லியிருக்கான். வா வா வா, நான் எதுக்கு உன வரேன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்தோட கடைசியில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன், அங்கே நீயும் என் கூட சேர்ந்து வரியா அப்படின்னு பார்த்தா இவனு வந்து கேட்க, ஆ வரேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் என்னது எக்ஸிபிஷனா, நானும் கூட வரலாமா அப்படின்னு பார்த்தா இந்த ஒண்ணுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. முந்தையெல்லாம் பார்த்தா ஒன் கூட பேசும் போதே பார்த்தா சிறு சிறுன்னு பேசுவாரு, இப்போ பார்த்தா பேசும் போதே சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. பரவாயில்ல, இவர் வந்து ஒன்றை வந்து பாதி அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஒன்று வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல அவருக்கு பார்த்தா சென்ட் பண்ணி விடுவிருக்கான். பரவாயில்ல, இவரோட நம்பிக்கை வந்து நம்ம கொஞ்சம் வாங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா அவர் எதுக்காக இங்க இருக்காரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து ஒரு பெரிய மனக்கணக்கே போட்டு வச்சிருக்கான். இவன் மனக்கணக்கை பார்த்தா ரொம்ப நாள் நீடிக்கலப்பா. அடுத்த நாள் காலையிலே பார்த்தா இவன் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்காங்கல, அங்க கூட ஒரு லேடி இருக்காங்களே, அந்த லேடி பார்த்தா, ஏப்பா இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் போக போகுதுப்பா, அதனால இங்கே உள்ள எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்து அந்த லேடி வந்து சொல்ல, இவனுக்கும் புரிஞ்சு போச்சு, ஆனால் கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படின்னு இவன் வந்து கேட்க, ஆ கிடைக்கும்ப்பா, ஒரு மூணு நாள் டைம் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து வேற எங்கேயாச்சும் இறந்தேடி போய்க்கோப்பா அப்படின்னு பார்த்து அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, இவனுக்கே இது புது ஊர், எங்கே போய் வீடு கேட்குறேன்னு ஒன்றும் புரியல, சுற்றி முற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, அந்த மேனேஜர்கிட்டேருந்து ஏதாச்சும் காசு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரை பார்த்தா, ஏப்பா நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கேன்ப்பா, கொஞ்சம் நாளைக்கு பேசலாமா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த பணத்தை வந்து இவன் கொடுக்க வேண்டியதுதான், ஏன்னா இவன் வந்து இவனை வந்து இங்கே கண்காணிக்கிறோம்ல, அதுக்கு வந்து ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்குறதா பேசி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தா அவர் வந்து நாளைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தா இவன் வந்து எங்கே தங்குறதுன்னு ஒன்றும் புரியலை. இதில் வேற பார்த்தா உடம்பு வேற சரியில்லை, அப்பப்போ பார்த்தா ஒரு மாதிரி கிறக்கமாக வேற வருது. இவன் வந்து காஃபி டீலாம் கொடுக்க போவோம்ல, அந்த நேரம் பார்த்தா இவன் வந்து ரொம்ப கிறக்கமாக இருக்குது, இன்ன இடத்துல பார்த்தா ஒரு மாதிரி கிறங்கி போயிருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்தா இவனும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. பார்த்தவருக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளோ உடம்பு சரியில்லாதப்பையும் பார்த்தா இந்த ஒன் பையன் வந்து அடுத்த நாளே கிளாஸுக்கு வந்துட்டான். கிளாஸுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த யூனுக்கு வந்து போய் ஹெல்ப் பண்ண போய்கிட்டு இருக்கான். அதுவும் பார்த்தா ஹெவியான பாக்ஸ்லாம் தூக்கிட்டு இருக்கான். டே இரு, எதுக்கு இவ்வளோ ஹெவியான பாக்ஸ்லாம் தூக்கிட்டு இருக்க, ஆமாம் உனக்கு தான் உடம்பு சரியில்லை, எது கிளாஸுக்கு வந்த அப்படின்னு பார்த்தா இவன் வந்து அரட்டிக்கிட்டு இருக்காரு. அட பரவாயில்லைங்க, அதை எப்பயும் வருஷத்துக்கு ஒருக்க வந்து போகிறது தானே, அதுக்காக நான் வந்து அப்படியே இருந்துட முடியுமா, அதான் போகிற போக்கில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருந்துங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து பேசியிருக்கான். என்ன மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா, இங்கே பாரு உனக்கு உடம்பு சரியில்லை, நீ மட்டும் கிளாஸுக்கு வந்தேன்னு ஏன் மற்ற எல்லாருக்கும் பரவிடும், ஒழுங்கு மரியாதை ஹாஸ்பிட்டல் போயிரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து எப்படியோ அரட்டி மிரட்டி இந்த ஒன்றை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பத்தி விட்டாரு. இவனும் பார்த்தா
ஹாஸ்பிட்டல் போறோம், அங்க போய் பார்த்தா இதோட பெரிய ஷாக்கு, இவனுக்கு பார்த்தா காய்ச்சல் இல்லையாப்பா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ஹெப்ஸ் ஜோஸ்டன் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தா இந்த சிக்கன் குனியம் சொல்லுவாங்களே அதுதான்ப்பா. அந்த நோய் வந்துச்சுன்னா அந்த கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ரேஷஸ் அங்கங்க உடம்பு வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டாக்டர் வந்து சொல்றாரு. என்னது எனக்கு அது வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு வந்து பெரிய ஷாக்கா இருக்குது. அட ஆமாப்பா, உனக்கு உடம்பு வந்து அப்பப்போ வலிக்கும், அதனால நல்லா ரெஸ்டடு, எப்பயாச்சும் உடம்பு வந்து வலிக்கிற மாதிரி இருந்தா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துரு அப்படின்னு பார்த்தா டாக்டர் வந்து சொல்ல வேண்டியலாம் சொல்லிட்டு இவனை பார்த்தா வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. இது வேறையா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து புலம்பிகிட்டே போறான். அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் பையன் இருக்காம்ல அவனுக்கு வேற கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவனும் பார்த்தா சிரிப்பா சிரிப்பா ரெஸ்டடு, ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு உடம்பு எப்போ சரியாவதோ அப்போ வேலைக்கு வா அப்படின்னு பார்த்தா அவனும் சொல்லிட்டான். என்ன பண்ண, வீடு கிடைக்கல, இப்போ வேலைக்கும் போக முடியல, உடம்பு சரியில்லை, என்ன பண்ண அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே பார்த்தா கால் பண்ண போகல வந்து போய்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா இவன் வேற அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. ஆமா, இந்த பக்கம் கூட நீங்க டெலிவரி பண்றீங்களா என்ன அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கேட்க, இல்லைங்க டெலிவரிலாம் இல்லை, ஒரு வேற விஷயமா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். டே இருடா, ஹாஸ்பிட்டல் போனியே என்ன சொன்னாங்க அப்படின்னு இவன் வந்து கேட்க, அதுவாங்க எனக்கு சிக்கன் குனியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதாங்க, சரி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் பையன் வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இவனை பார்த்தா இவன் வந்து நடக்க கூட விட மாட்டேங்காரு. டக்கு டக்குன்னு பார்த்தா காரை வந்து முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காரு. டே இருடா, அதான் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை, எதுக்கு போய்கிருக்க, வா நான் உன்னை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். டேய் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, வான்னு கூப்பிடும்ல வா அப்படின்னு இவன் வந்து ஒன்றை வந்து உரிமையாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் காருக்குள்ளே போன பிறகுதான் இந்த ஒன்று வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். எங்க நான் வீடு தேடி போய்க்கிருக்கீங்க, நான் இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் மூணு நாளுக்குள்ள வந்து வீடை காலி பண்ணியாகணும், அடுத்து எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு ஒன்றும் தெரியலங்க, அதான் சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து இவனோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் இவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் இப்படி பேசுனதை கேட்டவொடனே இவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, டப்புன்னு பார்த்தா சரி வீடு தானே கிடைக்கல, என் வீட்டில் வந்து தங்கிக்கோ அப்படின்னு பார்த்தா அவர் வந்து தங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. என்னது இவரா இப்படி பேசினாரு அப்படின்னு பார்த்தா உனக்கு வந்து பெரிய ஷாக்கா இருக்குதுப்பா. டக்குன்னு பார்த்தா மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு அடுத்த நிமிஷமே பார்த்தா இவரோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த ஒன் பையனை பார்த்தா வீடை வந்து அடியே வாயை பிளந்து பார்த்தே இருக்கேன், என்ன பார்த்துருக்க வா உள்ளே போகலாம் அப்படின்னு இவனே பார்த்தா இவனோட சூட் கேஸ் எல்லாத்தையும் கையோட எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. எடுத்து கொண்டு போய் ரூம் வரைக்கும் விட்டுருந்தாரு. அட என்னது இது, இவராக இப்படி பேசுறாரு, நான் வந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசுவார், இப்போ என்ன இப்படி கனிவாக பேசுகிறாரு, ஒரு வேளை இவரோட கேரக்டர் இதானா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, சரி ஏதோ ஒன்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இவன் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தாலும் காலையில் பார்த்தா இந்த ஒன்றுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எழுந்திச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா இவன் வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சு ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு. மிஸ்டர் யூ அப்படின்னு இவன் வந்து பேச வரான். ஆ எப்படிப்பா இருக்க, உடம்பு நல்லா தானே இருக்கு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அது எங்கே இருக்கு அப்படின்னு இவன் வந்து பக்காவே எல்லாத்தையும் இந்த ஒன்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. ஆனால் பரவாயில்ல அங்கே இருக்கட்டுங்க அப்படின்னு பார்த்தா இவனும் சொல்லியிருக்கான். சரிப்பா உனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு இவன் வந்து கேட்க, ஆமாம் எனக்கு கொஞ்சம் சிறிய உதவி தேவைப்படுது, அது என்னன்னா எனக்கு வந்து உடம்புல வந்து லைட்டாக அங்கங்கே ரேஷஸ்லாம் வந்திருக்கு, அது கொஞ்சம் வந்து மெடிசன்லாம் கொஞ்சம் தடை விடுறீங்களா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்க, சரி அதுக்கு என்னப்பா நானும் தடை விடுறேன் அப்படின்னு இவன் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதனால ஒன்று வந்து நம்பி உட்காடுறான். அவரை பார்த்தா என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவனுக்கே பார்த்தா வந்த ரேஷஸால அவதிப்பட்டு இருக்கான். அவரை பார்த்தா மருந்து போட்டு விடுறேன்னு அழுத்துறாரு. என்ன மிஸ்டர் யூன் நீங்க வேணும் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். என்னது வேணே பண்றேனா, ஐயோ அப்படிலாம் ஒண்ணுலப்பா தெரியாம கைப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஏதோ ஒண்ணு போடுங்க அப்படின்னு இவன் வந்து சொல்ல மறுபடியும் பார்த்தா அவர் வந்து அழுத்துறாரு. மிஸ்டர் யூன் நீங்க வேணும் என்ன பண்றீங்க அப்படின்னு அவன் வந்து வழியில கத்திக்கிட்டு இருக்கான். அவரை பார்த்தா சிரிக்கிறாரு. பரவாயில்ல இவருக்கு வந்து ஒன் கூட வந்து இந்த மாதிரி விளையாடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட்டினி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட் பையன்காமல அவனை தான் காட்டுறாங்க. இப்போ டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இவனே பார்த்தா ஒத்தாளா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால பார்த்தா ரொம்ப பரபரப்பாக எல்லா வேலையை பார்த்துருக்கான். இப்போன்னு பார்த்தா இவனு உள்ளே வராரு. டே எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு அவர் வந்து கேட்க, டே வந்து நீயே போட்டுக்கோ அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். என்னடா இது கஸ்டமர்லாம் வேலை வாங்கியிருக்க அப்படின்னு பார்த்து இவர் வந்து கேட்க, டே என்னடா பண்ண சொல்கிற பாரு, நீ ஒன்று வந்து வேலைக்கு வரல பிறகு என்ன பண்ண சொல்கிற, கொஞ்சம் சிரமம் பக்கம் போட்டு போயேண்டா அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் போய் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். டே பாவோண்டா அவனுக்கே உடம்பு சரியில்லை, பிறகு எப்படி அவன் வந்து வேலைக்கு வர முடியும், அதான் அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறான், அவனெல்லாம் வேலைக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காத அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு. அடப்படுவாய் பேரே, நான் என்னமோ அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி பேசியிருக்கேன், ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒன்று அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாத அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு.
ஆனா போனாரே அப்படின்னு ரெட்டான் பையன் வந்து இவனை வந்து பத்தி விட்டாங்க, இவனுக்கு பார்த்தா வேலை வந்து தலைக்கு மேலே இருக்கு, எல்லா வேலையும் பார்த்தா இழுத்து போட்டு செஞ்சுருக்கான். இப்போன்னு பார்த்தா இந்த ரெக்னு பாய் வந்து ரெஸ்டாரண்ட்குள்ள வந்து என்ட்ரி ஆகிறான். உள்ளே என்ட்ரி ஆகும் போது பார்த்தா உள்ள வந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது. என்ன இது ஃபைலு அப்படின்னு இந்த ரெக்னு பாய் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட் பையனும் ரெக்னு பாயும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதுவும் பார்த்தா ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே க்ளோஸ் தான் போலயே, பெரிய எதுக்கு இப்படி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ ரெஸ்டாரண்ட் பையனை பார்த்தா உள்ளேருந்து வெளியே வரான். அவனை பார்த்தா ரெக்னு பாய் பார்த்தோன்னே அவன் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் பையன் வந்து அரட்டிக்கிட்டு இருக்கான். டேய் அதான் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு பார்ட் டைமுக்கு ஏதாச்சும் ஆள் வேணுமா அப்படின்னு ரெக்னு பாய் வந்து தயங்கி தயங்கி கேட்குறான். இவனா எப்படி பேசுகிறான் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பையனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. அடுத்தங்கிட்ட வீட்டில் பார்த்தா இந்த ஒன் பையனை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த ஒன் பையன் வந்து இவனோட வீட்டில் வந்து தங்கியிருக்காம்ல, அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கான். ம் சூப்பர்ப்பா, அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டியா, அப்போ ஏதாச்சும் கிடைக்குமான சர்ச் பண்ணி பாருப்பா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இவனும் பார்த்தா சரி ஏதாச்சும் தேடி பார்ப்போம், இவர் எதுக்காக இங்கே இருக்காருன்னு ஏதாச்சும் குழு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தேடி பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டே பார்த்தா இவனோட ரூம்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னு தெரியல, ஐயோ நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கேன், ஒருவேளை அவர் வந்து என்னை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ண அப்படின்னு எனக்கு வந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காகவும் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண, இவனுக்கு வேலை கிடைச்சாலுமே அதுக்காக பார்த்தா சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் தேடி இருக்கான். அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு ரூம் வந்து இருக்குது. இது என்ன ரூமு புதுசாக இருக்கே அப்படின்னு இவன் வந்து எட்டி பார்க்குறான். உள்ளுக்குள்ளே பார்த்தா நிறைய பானையாக இருக்குப்பா, அதுவும் பார்த்தா கையால் செஞ்ச பானையாக இருக்குது. அங்கே உள்ள போய் வந்து பார்த்து இருக்கான், பார்க்க எல்லாமே ரொம்ப தூசியா இருக்குது. அட என்னப்பா இது, எல்லாம் பார்க்க அழகா சூப்பரா இருக்குது, ஆனா என்ன இப்படி தூசியா இருக்குது, சே இது என்ன எப்படி இருக்குது, சரி நம்ம இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுருவோம், அதுக்கப்புறம் என்ன இவனோட மனசில் வந்து நம்ம எப்படியாச்சும் இடம் முடிச்சிடலாம் அப்படின்னு இவன் வந்து ஒரு பிளானை போட்டு எல்லாத்தையும் பார்த்தா கிளீன் பண்ணி வைக்கிறான். ஆனால் நடந்தது வந்து அப்படியே பார்த்தா ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அவர் வந்தோன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை யார் இருந்தாலும் குளர சொன்னது வெளியே போ அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கத்திட்டாரு. பாவம் உனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில, அவனை பார்த்தா அமைதியாக வெளியே போயிட்டான். ஐயோ நான் எதுக்கு அவரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே போனேன், அவர் என்னை வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம், நான் எதுக்கு இப்படி பண்ணேன், நான் எதுக்கு இப்படி பண்ணேன், அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு ஒன்று வந்து ரூம்குள்ளே போய் புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட இவனை பார்த்தா ஐயோ அவங்கிட்ட நம்ம அப்படி கத்திட்டோமே அப்படி கத்திருக்க கூடாது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருக்காரு. இவரை பார்த்தா உன்னோட ரூம் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு, பேசலாம் தோணுது ஆனா என்ன பேசவே இல்லைப்பா, ரெண்டு பேரும் பார்த்து அப்படி மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒன்றும் பேசல. அடுத்த நாள் காலையிலேயும் வருது, ரெண்டு பேரும் பார்த்தா அட்டையில வந்து நேத்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்று வந்து ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உள்ள போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்று வந்து மன்னிப்பு கேட்கிறான். அட பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் இருக்கணும்ப்பா, இனிமேல் நீ வந்து அந்த ரூம்க்கு வந்து தாராளமா போகலாம், அப்புறம் இந்தாப்பா என்னோட ஃபோன் நம்பரு அப்படின்னு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாரு, உனக்கு ஏதாச்சும் வேணா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அட இவரா என்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணாரு, ஐயோ என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு உனக்கு வந்து ஷாக்கு மேல ஷாக்காவே இருக்குதுப்பா. அதுக்கப்புறம் என்ன இவன் வந்து அவரோட வேலைக்கு வந்து போயிட்டாரு. இவன் வந்து பார்த்தா கடையில வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தா ஒன் வந்து கால் பண்றான், பாருங்க இந்த கிளே வச்சு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா போட்டோலாம் எடுத்து அனுப்பிவிட்டு இருக்கான். நல்லதாக பண்ற அப்படின்னு பார்த்தா இவரும் எப்படி இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு போன்லயே பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. சரி மிஸ்டர் யூன் நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ரொம்ப உரிமையா கேட்கறான். என்னது எதுக்குற எப்படி கேட்கற அப்படின்னு யூன் வந்து கேட்க, அதுவா வீட்டில் இருக்க கொஞ்சம் போர் அடிக்கிறதுல அதான் கேட்டேன் அப்படின்னு இவன் வந்து கேட்க, அதுவா ஒரு எட்டு மணிக்குள்ள வந்துருவேன்பா அப்படின்னு இவர் வந்து சொல்லி முடிக்கிறாரு. இப்போ பார்த்தா ரெஸ்டாரண்ட் போயிருக்கல, அவனும் பார்த்தா ஷாப்ல வந்து என்ட்ரி ஆகுறான். இப்போன்னு பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட் பையன் வரான், கூடவே பார்த்தா ஒரு என்வலப்பையும் கொண்டு வரான். டேய் நீ போக வேண்டிய மீட்டிங்க்கெலாம் ஏன்டா என்ன அனுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் பையன் வந்து கத்திக்கிருக்கான். டேய் இது சின்ன உதவி தானே பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கேட்டிருக்காரு. என்ன பெரிய உதவியோ, நீ போக வேண்டிய இடத்துல நான் போனேன்னா என்ன பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆ கொஞ்சம் யோசித்துப்பாரு, பேசாம நான் என்ன நினைக்கிறேன்னா நீ யார் கூட ஒன்றாம இருக்கல, அதே மாதிரி நானும் பேசாம யார் கூட பேசாம வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கிட்டே இருக்கான். ஓஹோ உன்னால அப்படி இருந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்குறாரு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், என்னால் உன்ன மாதிரி இருக்க முடியாதுப்பா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லிட்டான். ஆமாம் வர்ற வர நிறைய பேர் வந்து ஏதோ அன்னை தெரசாக்கு வந்து அடுத்த பிறவி மாதிரி நிறையா பொது சேவையெல்லாம் செய்கிறாங்களே இந்த டவுனுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் பையன் சொல்லியிருக்கான். நீ என்ன சொல்ற ஒன்றும் புரியலையே அப்படின்னு இவன் வந்து கேட்க, டேய் அது இல்லைடா அந்த ரெக்னு பையை பார்த்தா அவனை பார்த்தா ரொம்ப சாஃப்டாக வந்து பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கூட வந்து சிடிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கூட வந்து நல்லா சாஃப்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் பையன் வந்து கொஞ்சம் மறைமுகமாக கேட்டுருக்கான்.
டேய் டேய் டேய், நீ என்ன சொல்கிறேன்னு நல்லாவே புரியுது. எப்பாரு அந்த பையன் வந்து இங்கே எதுக்கு வந்தான், ஏன் வந்தான், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே இருக்க வரைக்கும் அவன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவ்வளோதான். அவனுக்கு உடம்பு சரியாச்சுன்னா அவன் அவன் ஊரை பார்த்து போயிட போகிறான், அவ்வளோதான். நம்ம இதுக்கு வேணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி நீயும் எதை சொல்கிற, நானும் எதை கேட்டுக்கிறேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் பையன் வந்து சொல்கிறத மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து பார்த்தா இவன் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவனே பார்த்தா ஒன் வந்து வேகமா ஓடி வரான். இவரும் பார்த்தா இந்தாப்பா உனக்கு புக்கு அப்படின்னு புக்கெல்லாம் கொடுக்குறாரு. இந்த சீனை பார்க்கும்போது எப்படி தெரியுமாச்சு, ஏதோ ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ள வர்ற மாதிரியும் ஒய்ஃப் வந்து வேகமா ஓடி போய் வெல்கம் பண்ற மாதிரி இருந்துச்சுப்பா. ஆனாலும் பார்க்க க்யூட்டா தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சாப்பிடலாம் முடிச்சுட்டு அந்த மண்பானையெல்லாம் செய்வாங்களே அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து பக்குவமா கிபாடா கிளே வந்து எப்படிதான் உருட்டணும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா ஒண்ணுக்கு பார்த்தா எல்லாமே பிஞ்சு பிஞ்சு போயிட்டு இருக்குது. இதே என்னடா பண்ற, பொறுமையா பண்ற அப்படின்னு இவன் வந்து எல்லாத்தையும் பொறுமையா சொல்லி கொடுத்துருக்காரு. இரு தண்ணியை தொட்டு போடணும் அப்படின்னு இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அட இப்படியா தண்ணியை தொடணும் அப்படின்னு இந்த ஒன் பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா டக்குன்னு அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல அதை அமுக்கி விட்டான். அதை அமுக்கி விட்ட வேகத்துல பார்த்தா இவனோட முகத்துல வந்து அப்படியே தண்ணி தெளிச்சு போயிடுச்சு. ஐயோ தண்ணி தெளிச்சிச்சு, இருங்க நான் தொடச்சு விடுறேன் அப்படின்னு இந்த ஒன் பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா தொடச்சு விடுறேன்னு கையில உள்ள கிளையெல்லாம் இவனோட முகத்துல வந்து அப்பி விட்டுட்டான். அது பார்க்க ஏதோ மீச மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஒண்ணுக்கு வந்து சிரிப்படக்கம் இல்ல, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா சிரிப்பண்ட கிடக்குது, இரு நானும் உனக்கு ஏதாச்சும் பண்ணி விடுறேன் அப்படின்னு இவனு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா அவரு இவனுக்கு வந்து மீசையை போட்டு விடுறாரு. இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் வேலை பார்க்குற மாதிரி இல்லையாப்பா, ரெண்டு பேரும் அந்த களிமண் வச்சு நல்லா விளையாடி இருக்காங்க ஓடி பிடிச்சி. இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து பிரச்சனை வச்சுக்கோங்க. அடியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.